எடுக்கறேன் வரேன். நாங்க ரெண்டு பேர் இப்படிதான். நம்ம மூணு பேருக்கு தாங்க, இவங்க ரெண்டு பேருக்கு இங்க. எதுக்கு மூணு பேருக்கு? கிளம்பியாச்சே காய்ஸ், எங்க வீடு வந்து இப்ப வரப்போகுது. புறவு பிடிச்சிருக்கா? ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி இருக்கீங்க? பண்ணுங்க வீனாமு வ்ளாக்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு இது வந்து ஒரு சூப்பரான வ்ளாக் தான். இந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஏன்னா நம்ம வீடியோ ஆரம்பிச்சாலே என்னடா எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனைன்னே போட்டுருக்கேன்னு சொல்லி கேட்டுருக்கீங்க. இன்னைக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லை, அதுவும் கிடையாது. பிரச்சனை வராது, வரதுக்கும் வாய்ப்பு இல்லை, வரவும் வராது, அவ்வளோதான். ஏன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் எடுக்க போகிறோம், ட்ரெஸ் பர்ச்சேசிங். எதுக்கு அப்படின்னா, பொங்கல் வந்துருச்சு. இது சாதா பொங்கல் கிடையாது, இது சாதா பொங்கல் கிடையாது, சக்கர பொங்கலான்னு கேட்காதீங்க. இது வந்துட்டு எங்களுக்கு தலை பொங்கல், கல்யாணம் ஆகி ஃபஸ்ட் டைம் வர பொங்கல். அதனால நாங்கள் ட்ரெஸ் எடுக்க கிளம்பலான்னு கிளம்பிட்டோம். எங்கே ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு, மேடம் வந்து திருப்பூரில் போய் எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா சாரீஸ் வந்து தீபாவளிக்கு வேர் பண்ணது வந்து எல்லாம் அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அது இதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எங்களுக்கே நல்லா இருக்கான்னு தெரியல, ஆனால் நீங்கள் இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால வந்துட்டு திரும்பவும் அங்கேயே போய் எடுத்துடலாம். நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இருந்தாலும் சரி, நான் அங்கே தான் எடுப்பேன். ஆ ஆமாம், பழக்கப்பட்டது தானே. அதான் பழக்கப்பட்டதை விட முடியுமா? அதனால அங்கேயே போய் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் கிளம்பிட்டப்போ நாங்கள். இப்போயே மணி 4:45 மேலே ஆயிடுச்சு. இன்னைக்கு கிளம்பி உடம்பு சரியில்லாமல் வேறு, நாங்கள் இப்போ தான் ரெடி ஆகிருக்கோம். பனி மலை காத்தி எல்லாம் தாண்டி அங்கே திருப்பூருக்கு இப்போ வரப்போகிறோம். அதுக்கு முன்னாடி தீனாவோட செப்பல் வந்து ஒருத்தர், அதில் தான் அந்த செப்பலை வந்து இந்த வேண்டாத வெங்காய வேலையெல்லாம் கூட கேட்டாங்க. அது நான் காமிக்கிறேன். ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம திருப்பூர் கிளம்பிட்டோம், திருப்பூர் தான் வரப்போகிறோம். வந்துட்டு சாரீஸ் ட்ரெஸ்ஸு இல்லை, எனக்கும் அப்பாவுக்கும் வந்து இங்கே தான் எடுக்க போகிறோம், கோயம்புத்தூரில். அது நம்ம எடுக்கிற ரெகுலர் ஷாப்பு. அம்முக்கு, அவங்க அம்மாவுக்கு, எங்கள் அம்மாவுக்கு, மூணு பேர்த்துக்கும் வந்து நம்ம திருப்பூரில் இன்றைக்கி கலெக்ஷன் பார்க்க போகிறோம், சரி எடுக்க போகிறோம். அது எப்படி அமையுது, என்னென்ன அமையுது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவனைத்தான் சொல்லிட்டு இருந்தான் அம்மு, அது பாருங்கள் தூங்குறதுக்கு எவ்வளோ அளவு என் செப்பலை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா. என்டே உனக்கு அங்கே பெட்டு மெத்தை அது இதுன்னு போட்டு வச்சுருந்தா, சாணியில் போடுறதுன்னா சாணி பொத்து ஆகும். அங்கே அவ்வளோ போட்டு வச்சிருக்கா, அங்கே போய் தூங்காமல் இங்கே தூங்கினா அப்புறம் அப்படி தான் இருக்கும். சுப்பிரமணி அழகாக படுத்துட்டு இருக்காங்களே. காய்ஸ், நம்ம வந்து இப்போ பைக் எடுக்க போகிறோம். ரொம்ப நாளாச்சு பைக் எடுத்து. என்ன ஓடி வந்துட்டான், இப்போ தான் தூங்கிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாச்சு வண்டி. இன்னைக்கு வண்டியில் தான் நம்ம வண்டியில் தான் போக போகிறோம். நம்ம ஜாக்கி பாண்டியனை எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, அது தான் போக போகிறோம். அம்மா ட்ரெஸ் எடுக்க போயிட்டு வந்துடுறோம். ம், இப்போ தான் அம்மா வந்துருக்காங்க, அவங்ககிட்ட நான் சொல்லவே இல்லை, இப்போ தான் சொல்கிறேன். நாங்க ரெண்டு பேரும் இப்படிதான். நீ எதுக்கு நீ சொல்ற? சொன்னாதான் வீட்டுல இருக்க துணி யாரு கட்டுவா? பாரம்பரியம் பொங்கல் அது வந்து நாங்கள் அப்புறம் சொல்றோம், அதெல்லாம் சொல்லக்கூடாது. நாங்கள் சொல்றோம் இப்ப என்னன்னா, ட்ரெஸ் எடுக்க போகிறவங்க இவங்க ரெண்டு பேர்த்தோட கான்வர்சேஷன். எப்போ ட்ரெஸ் எடுக்க போனாலும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரு கான்வர்சேஷனாக வந்துடுது. ஆ சரிம்மா, போயிட்டு வந்துடுறமா. பேஸ் நாங்களும் கிளம்பிட்டோம். சுப்பிரமணி இங்கே வந்துட்டான் பாருங்க, நம்மளை வழி அனுப்பிச்சு எப்போ பார்த்தாலும் இங்கே வந்து உட்காந்துடுறான். ஏய் பெரிய சுப்பிரமணி, ஏய் எந்திரி வா, போகலாமா, சு 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 ஏர் அடிச்சிட்டியா? வண்டி இவ்வளவு இருக்கு.
இது ஆக்சன் படம். Guys, finally நம்ம வந்து திருப்பூர் வந்துட்டோம். இங்க இருக்கோம் அப்படின்னா எங்கடா இருக்கோம்? இது என்ன ஊரு? திருப்பூர் என்ன ஏரியா? அஞ்சிபாளையம். அஞ்சிபாளையம் இந்த வழியா இருந்து எங்க வீட்டுக்கு ரொம்ப பக்கம். எங்க வீட்டுலதான் போறோம். திருப்பூர் வீட்டிக்கிறா. திருப்பூர்ல ஒரு ஊர் பேர் கூட தெரியல. அவர் வந்து நம்ம ரீல்ஸ் நல்லா பண்றோமா அதுக்காக சொல்லி போனாரு. ஏண்டா அவனுக்கு பொறாமையா இருக்கா? இல்ல இல்ல, ரீல்ஸ் நல்லா பண்றீங்க. ஓகே, நம்ம ட்ரெஸ் கடைக்கு போயிட்டு வந்துட்டு சி போய் இன்னொரு முக்கியமான ஆள் வராங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சவங்க வராங்க. வாங்க, அவங்க யாருன்னு பார்ப்போம். எடுத்துக்க எடுத்துக்க, நீ தான் பெரிய ஆளு. ஐஸ் ஃபேன்ஸ் எல்லாம் வந்தாங்க. இப்பதான் தீனா தீனாவோட ஃபேன்ஸ் எல்லாம் இப்பதான் வந்துட்டு போனாங்க. நீங்க உங்க ஃபேன்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களை பத்தி அப்பவுமே நான் நல்லா தான் நினைப்பேன். என்ன பத்தியா தப்பு தப்பாங்க? வர வரைக்கும் முன்னாடி இருந்தே பேசிட்டு இருந்தேன். பாடி வழி வந்துச்சு, வாங்க நம்ம சாப்பிடலாம். காய்ஸ், எங்க வீடு வந்து இப்ப வரப்போகுது. எங்க பாட்டி வெளியே இருந்தா பத்திரகாளி ஆடிரும்னு நினைக்கிறேன். எங்க பாட்டியை வந்து கவர் பண்ணாம நம்ம வந்து எடுக்கணும். பட் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது எனக்கு. எங்கள் வீட்டை பார்க்கும்போது என் கண்ணில் இப்போ கூட கண்ணீர் வருது. இங்கே ஒரு பைக் நிற்குதுல்ல, இந்த ப்ளூ கலர். ஆக்சுவலி இதுதான் வீடு. இது இங்கே தான் விளாடுவோம் என் ஃப்ரெண்ட்ஸு. இந்த கோயிலில் தான் நான், ஹெலன், மோனா இங்கே தான் விளாடுவோம். இஸ் ஃபைனலி வந்துட்டோம். ஹெல்மெட் பூட்டிகிட்டு இருக்கான். ஹெல்மெட் கூட போட தெரியாதா? சீக்கிரம் கடையில் இருக்கிறது எல்லாமே போயிருமோ? எத்தனை கலெக்ஷன்ஸ் யாரும் எடுக்கிறாங்களோ. பொறுமையே கையாள முடியும். மண்டே பாரு, ஆபீச்சுக்கார மாதிரி. எனக்கு வெளியே வரக்கு வழி தெரியும். நல்லா கூட்டம், வீடியோ எடுக்க முடியல. எடுத்து அவங்க கலெக்ஷன்ஸ்லாம் ஸ்பாயில் பண்ண விரும்பல. நாங்கள் நல்லா பட்டு போட வேணும்னு சொல்லிட்டு வந்திருக்கா. எடுக்க வந்திருக்கோம், பார்த்துக்கோ. புறவை பிடிச்சிருக்கா? கவர் வாங்கணும். ஆமாம், நிறைய ஒப்புட்டு வாங்கிரு, அப்புறம் அங்க கான் வாங்கிரு. ஓகே, எங்க காணோம்? நௌஷத் கூப்பிடுறேன். நௌஷத் கூப்பிடுறான். நௌஷத் கூப்பிடுறான். இரு. ஐயோ, பார்த்தானா கிரின்ஜ் ஆயிரும். கைஸ், அங்க துணி எடுத்துட்டு இங்கே வந்துட்டோம். இந்த நாய்க்கு வந்து நாங்கள் பிஸ்கெட் வாங்கியிருக்கோம். இதுக்குள்ள இந்த நாய்க்கு
ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருந்துன்னு சொல்லிட்டு பிஸ்கெட் பேக்கெட் ஒன்று வாங்கி போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போட்டுருந்தான். ட்ரெஸ் எடுத்து முடிச்சுட்டு ஏன் வீடியோ எடுக்க முடியல அப்படின்னா அது ஒரே இருட்டாயிடுச்சு. தெருளை கூட வச்சுக்க மாட்டேங்கிறாங்க அந்த இடத்துல, இருட்டாக இருந்ததுனால சரி வந்து வீடியோ எடுத்துக்கலாம்னு வந்தோம். டீ குடிச்சிட்டு போகலாம் ரொம்ப குளிர்னு சொல்லிட்டு ரெகுலராக குடிக்கிற பேக்கரியில் வந்து உட்காந்துட்டோம். கலந்து தம்பிக்கிட்ட ஜாலியாக விளாண்டுருக்காங்க ரெண்டு பேரும். சாப்பிட்றா சாப்பிட்றா, வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அங்கே நாய் பிஸ்கெட் சாப்பிடுது, இங்கே நரி பப்ஸு சாப்பிடுது, நரியில் பண்ணி இது. காய்ஸ் யாருக்கெல்லாம் காஃபி பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. நாய் பிஸ்கெட் போட்டேன், நன்றி இருக்கான் பாருங்க. ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் போயிடுச்சா. கட்ட கவுண்டர் யோசிக்கிறான்ப்பா. கைஸ் ஆக்சுவலாக கரும் தம்பிலேருந்து டேரெக்டாக வீட்டுக்கு வந்து தூங்கிட்டோம் குளிர்லையே வந்ததுனால. இது வந்து அடுத்த நாள் விடிஞ்சிருச்சு, என்னடா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம், வீடியோ வேற எடுத்து முடிக்கவே இல்லை, அதுக்குள்ளே தூங்கிட்டோமே நல்லா அப்படின்னு சொல்லிட்டு சரி காலையில் இருந்துச்சு உட்காந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஆமாம், வீட்டை பார்த்துட்டு வீட்டை மட்டும் பார்க்கல பாட்டியும் பார்த்துட்டேன். அங்கே பார்த்துட்டோம், அதை நாங்கள் எதுவுமே வீடியோவில் காமிக்கல, காமிக்க கூடாது, காமிச்சா அப்புறம் அவ்வளோதாங்க. நாங்கள் ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஓகே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு க்ளோஸ் தான், இருந்தாலுமே இந்த ஏரியாவில் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, பெரியவங்களாக இருந்தாலும் சரி நம்மளோட சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவங்களாம் வந்து ஒரு தனி ஒரு இது எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு ஸ்பெஷலாக இருப்பாங்க எல்லா விஷயத்துலேயும். எனக்கு அப்படி தான், ஏன்னா எனக்கு வந்து எங்கள் ஏரியா செட் ஆன மாதிரி எனக்கு எந்த ஏரியாவும் செட் ஆகாது, அந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஸ் தான் என் ஃப்ரெண்ட்ஸு. மோனா மேபி தெரிஞ்சதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய பேருக்கு அதாவது வீடியோ எனக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாட்டையுமே சொல்லியிருக்கேன், மோனா, ஹெலன், ஜெனிதா, வர்ஷினி எல்லாம் பார்க்கல, பட் சில பேர்த்த ஹெலனையுமே பார்க்க முடியல, மோனாவை மட்டும் தான் பார்க்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருந்த குட்டி பையன் இப்போ எவ்வளோ பெரிய பையன் ஆகிட்டான் தெரியுமோ, அவனையும் பார்த்தேன். அவங்கெல்லாம் எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல மெமரிஸ் அவங்க கூட இருந்ததுலாம். அப்போ தெரியல லூஸ் மாதிரி அந்த வெயில் காலத்துலலாம் அவங்க விளையாண்டு இந்த கோயிலில் விளையாண்டு, இப்போ தான் அந்த கோயிலெலாம் ரொம்ப பெருசாக கட்டி 3 மாதம்தான் இருந்தால் 3 வருஷம் பிரிஞ்சிருந்த மாதிரி ஒரு ஃபீல், ரொம்ப அப்படி தான் இருந்துச்சு. ஏண்டா இவன் பாவம் வெளியவே நின்றுதான், நான் போயிட்டு மோனாண்ட பேசி மோனோட அப்பா வேற இறந்துட்டாரோ அதெல்லாம் பேசிட்டு, அவர் இறந்து 1 இயர் ஆயிடுச்சு, இருந்தாலும் ஒரு வருத்தம் தான், அவர் ரொம்ப நல்ல மனுஷன். 1 இயர் 2 இயர் ஆயிடுச்சு, இப்பதான் டிசம்பர் முடிஞ்சு. ஆமா 2 இயர்ஸ் ஆச்சுல கரெக்டா, அதாவது இப்பதான் சாமி கும்பிட்டுருக்காங்க, 21 அவர் இருந்தாரு, 1 வருஷம் சாமி இப்பதான் கும்பிட்டுருக்காங்க. என்ன கணக்கு சொன்னாலும் முடியாது, சரி பரவாயில்ல விடு, அப்படிதான் இருந்தாரு 1 வருஷம் தான் ஆகுது. அதெல்லாம் ஒரு மெமரிஸ். அப்புறம் மோனாவோட பாட்டி தான் ஹைலைட்டு எங்கள் ஏரியாலேயே, அவங்கள பார்த்தோம் பட் அவங்க அம்மாவை பார்க்க முடியல. எங்கள் அம்மாவை பார்த்தேன், சாரி கொடுத்தேன், அப்புறம் அங்கே இருக்கவங்க வந்து எங்கள் பாட்டிகிட்ட போய் உங்கள் பேத்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. எங்கள் பாட்டி நெட்டி பார்த்துட்டு இவனை பார்த்து பார்த்துட்டு போயிருச்சான். சிரிச்சாங்களா? எதுக்கு சிரிச்சாங்களாம் தெரில, அது அவங்க சிரிச்சாங்களா அவங்களுக்குள்ள பேசி சிரிச்சாங்களா என்னன்னு தெரில, கேஷுவலாக தான் இருந்தாங்க, கோவப்பட்டு இது பண்ணாங்களா என்னன்னு தெரில, அவங்க பார்த்துட்டு சிரிச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டாங்க. அவங்க ஆக்சுவலாக அவங்க எங்களை பார்க்கல, கூப்பிட்டு சொன்னதுனால அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அவங்களே எங்களை பார்க்கல, ஏரியா இருக்கவங்க கூப்பிட்டு சொல்லிடுச்சு, அந்த ஒரு ஏரியாவில் ஒரு சனியை இருக்கு, அந்த சனியை கூப்பிட்டு சொல்லிடுச்சு. வாயா அடங்குறதுல அதுங்களுக்குலாம், எங்கள் ஏரியாவில் 4-5 பேர் இப்படி இருக்காளுங்க, எவன் குடும்பத்தை கெடுக்கலாம், அவன் குடும்பமே நாரிட்டு இருக்கோம், ஆனால் எவன் குடும்பத்தை கெடுக்கலாம், என்ன பண்ணலாம், எப்படிதான் இப்படி இருக்காளுகளோ, தண்டங்க சோத்துக்கும் வழி இல்லாமல் தான் உட்காந்துருக்கு. அப்போ மூடிட்டு உட்காருந்து வாயில் நல்லா பச்சை பச்சையாக வருது. சரி ஓகே, அதெல்லாம் நம்மளுக்கு தவிர நான் வந்து ஃபைனலாக வந்து எங்கள் வீட்டை பார்த்ததை விட என் குஞ்சு கோழியை பார்த்துட்டேன். நான் ஏன் அப்படி ஸ்டோரி போட்டிருப்பேன், இன்ஸ்டாவில் என்னை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. நான் ஃபஸ்ட்டு ஒரு நாய் வச்சுருந்தா அது டெத் ஆகிடுச்சு, இது 2nd நாய். எங்கள் வீட்டை பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னல், எப்படி சொல்கிறது, எப்படி இருக்கும், நீங்கள் கல்யாணம் பண்ணவங்க எல்லாத்துக்குமே அது ஸ்பெஷல் தான், தான் பிறந்த வீடு வந்து, ஏன்னா நம்ம பிறந்த நான் இங்கேயும் அப்படி தான் இருக்கேன், இருந்தாலும் நான் பிறந்த வீட்டில் இருந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் எங்கேயுமே வராது, எங்கே போனாலுமே எல்லாத்துக்குமே அப்படி தான். புகுந்த வீட்டில் என்னை சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலோ, கஷ்டமாக எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி, யார் எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி,
ஆனா பிறந்த வீட்டுல வந்து நம்ம இஷ்டத்துக்கு கால் மேல கால போட்டு டிவி பார்த்துட்டு தீனி தின்னுட்டு வேணுங்கிறப்ப சோறு போட்டு தின்னுட்டு நாய பார்த்துட்டு பக்கத்துல இருக்கவன்ட்ட பேசி இருக்கவங்கள்ட்ட பேசிட்டு சோளம் வந்துச்சு சாரி இருக்கவங்கள்ட்ட பேசிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு தனி ஒரு ஃபீல். இப்போ ரொம்ப எங்க ஏரியாக்கு போனாலே திரும்பி எப்படா இங்கேயே இருந்து பேசாம இங்கேயே இருந்து ஒரு வாடகை வீட்டுல இருந்துடலாமா அப்படிதான் தோணும். அந்த மாதிரி இருக்கும். ஆனா இப்போ நாங்க அங்க போனோம்னா இவனுக்கு அது புதுசா இருக்கும், இவனுக்கு அது பிடிக்காம போயிட்டா. இவங்க ஏரியால நிறைய பிள்ளைய பார்த்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்கான். அதனால நீங்க என்ன அங்க வந்துட்டு இருக்க மெசேஜ் நோட்டிபிகேஷன் வீடியோ தான் பார்க்கணும். ஓகே, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். எங்க அம்மா வந்து எங்க அம்மாட்ட நான் ஒரு தைரியம் கொடுத்தேன், இவளுக்கெல்லாம் எதுக்கு நீ பயந்துட்டு இருக்க, தைரியமா சாரி எடுத்துட்டு போ அப்படின்னு. எங்க அம்மா அப்படியே சாரி எடுத்து அப்படி போட்டு அப்படியே போவாங்க. ஜாலியா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தேன், ஆக்சுவலி எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்றேன். நெக்ஸ்ட் டைம் நான் போனேன், சின்ன வயசுல இருந்து ஒரு அக்கா பார்த்துட்டு இருக்கேன். நான் சின்ன வயசுல இருக்கிறது இந்த அக்கா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து வந்தாலுமே சாப்பிடு 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 அது இதே சொல்லிட்டு இருந்தாங்க. சாப்பிட்றது தான் டைம் இல்லை, நம்மளுக்கு வந்தால் கண்டிப்பாக சாப்பிட்லாம். அது நீ எதாவது சொல்லணுமா? ஆக்சுவலி அவ்வளோதான் இந்த வீடியோ, இந்த வீடியோவில் முடிய போகுது. இதுதான் நாங்கள் ட்ரெஸ் எடுக்க போனது. ஆனால் உள்ள பாதி வீடியோ உள்ள போயிட்டு சாரியே அதில் காமிக்கல, என்ன சாரின்னு சொல்லிட்டு பொங்கல் அன்னைக்கு கட்டிட்டு ஒரு லாக் போடுவோம், அதில் பார்த்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. இவளுக்கு சாரி வந்து இது பண்ணிட்டோம், எனக்கு இன்னும் ட்ரெஸ் எடுக்கவே இல்லை, அதுக்கு எப்போ போகிறதுன்னு தெரியல. நாலனைக்கு பொங்கலா, மண்டே பொங்கலா, இன்னைக்கு போகணும். நாங்கள் போயிட்டு ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு வரணும். ஓகே கேஸ், இந்த வீடியோவில் முடிய போது வீடியோ போஸ்ட் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எப்படி நாங்கள் சொன்ன மாதிரியே பிரச்சனை இல்லாமல் வீடியோ போட்டோம்ல, நீங்கள் சொல்லிட்டே இருந்தீங்கிறதுனால தான். வீடியோ போஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். இன்னொரு விஷயம் சொல்லாதே, அது நான் சொல்லி இத்தனை விஷயம் சொல்லி முடிச்சதுக்கு இன்னொரு விஷயம் நம்ம ஆரம்பிக்கணும். அது உங்களுக்கு உங்க அம்மா வீட்டுல இருக்க பிடிக்குமா இல்ல உங்க அத்தை வீட்டுல இருக்க பிடிக்குமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. கல்யாணம் ஆன பெண்கள், பாய் பாய்.